அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி நேற்றைய பதிவை பத்தி ஒரு சில கிளாரிபிகேஷன்ஸ். அந்த வீடியோ பார்க்கும்போது எடிட்டர் தம்பி சொன்னா, சார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் உங்களை கிழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் எக்ஸ்பெக்டட். கமெண்ட்லையும் சரி, ட்விட்டர்லையும் சரி, அண்டு ஃபோன் பண்ணியும் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் பதில் கொடுத்துருக்கீங்க, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கேள்விகளை கேட்டிருக்காரு, அதை அப்ரிஷியேட் பண்ணாம அது, இன்ஃபேக்ட் சில பேர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதை வந்து பீலிட்டில் பண்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, சீக்கா கிரிக்கெட் கமெண்டேட்டர் ரைட். இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அங்கேருந்து சொல்றாரு, பாரு முத்து டியர் வியூவர்ஸ், இந்த நேரத்தில் வந்து அவன் புல் ஷாட் தான் போவான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் நீங்க வந்து அந்த டீமுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. Why? Because அவர் சொல்ற கமெண்ட்ரி டிவியில உட்காந்து பாக்குற நமக்கு மட்டும்தான் தெரியும், அண்ட் கிரவுண்ட்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு கேட்காது ரைட். லெட் அஸ் அஸ்யூம் சீக்கா இங்கேருந்து சொல்றது கிரவுண்ட்ல இருக்க பிளேயர்ஸ் அவங்களுக்கும் கேக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்ப யாராச்சும் போயிட்டு, சார் நாங்க இது வந்து நம்ம டீமுங்க, அதை தோக்குற மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு புல் ஷாட் போவாம பாரு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே, இப்படி கேட்போமா? கேட்டா அதுல ஏதாவது லாஜிக் இருக்குமா? ஏன்னு கேட்டா, இந்த கிரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு கேக்குதுன்னா இந்த பேட்ஸ்மேன் ஆஸ் வெல் அஸ் ஃபீல்டிங் டீம் ரெண்டு பேருக்கும் அது கேட்கும் கரெக்ட். அப்போ இவர் சொன்னதை வச்சு அங்க கிரீஸ்ல இருக்கவர் வந்து புல் ஷாட்டுக்கு போறார் அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஃபீல்டிங் டீம் பவுல் பண்றவங்க அப்பா புல் ஷாட்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு செட் பண்ணணுமா வேணாமா? அந்த மாதிரி தான் இங்கேயும். மற்றபடி கேள்வி நல்லா இருக்கு, கேள்வி நல்லா இருக்கு அப்படின்னு கைத்தட்டிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த எக்கோ சேம்பர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான், எப்பவுமே ஆப்போசிட் சைட்லேருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் வரும், அதை எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அது இல்லாத எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து சக்சீட் ஆகாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பால் பொருட்கள் அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, என்ன ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களோ அதை விட அதிகமாக விலையேற்றிக்கிறீங்களே, இது நியாயமா? 5% ஜிஎஸ்டி அப்படின்னா 5% தானே விலை ஏற்றணும், ஆனால் அதை விட அதிகமாக விலை ஏற்றப்பட்டிருக்கின்றது அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்களில் கேட்கப்பட்டது. அரசியல்வாதிகள் எதிர்த்தரப்புலேருந்து அந்த கேள்வியை கேட்டாங்க, இதுக்கு வந்து சரியான கவுண்டர் இல்லாமல் இருந்ததுங்க. அப்போ நம்ம ரொம்ப தமாஷா ஒரு பதிவில் பேசியிருந்தோம், கரெக்டுங்க, இந்த 2 லிட்டர் பால் அதுலேருந்து 1 லிட்டர் தயிர் வருதுன்னா இதுக்கு 5%, அதுக்கு 5%, அப்போ இதுக்கு 10% தானே வரும் அப்படின்னு கேட்டிருந்தா, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம், ஒரு தமாஷா சர்காஸ்டிக்கா சொன்ன விஷயம் இது. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சேனல்ல இதை சீரியஸா இந்த பாயிண்ட வந்து டிஸ்கஸ் பண்றார், இங்க 5, இங்க 5, இது 10 அப்படின்னு. அவரு நம்மோட கேட்டுட்டு சொல்றாரு, நான் சொல்லல, பட் அந்த மாதிரியான ஒரு வாதத்தை அவர் முன்வைத்திருந்தார். இப்போ நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு அதை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா தெரியும், அந்த ஆள் நக்கல் அடிச்சிருக்கான், ஆனா இங்க வந்து அதை சீரியஸா எடுத்துட்டு போறாங்க, இப்படிலாம் கூட பேசுவாங்க அப்படின்றது புரியும். வேற நாம அதை பேசாம இருந்திருந்தோம்னா அதை மட்டுமே பாக்குறவங்களுக்கு, ஓ ஒருவேளை இது நிஜமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டதுனால அது கேட்கறவங்க எல்லாருக்கும் தெரியும், இவன் வந்து தமாஷ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த கன்ஃபியூஷன் வராது. அடுத்தது என்னவோ, நான் சொல்லித்தான் வந்து இந்த மாதிரியான பதில்கள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டேஞ்சட்கோ விஷயம் எடுத்துக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின விஷயத்துல அந்த அறப்போர் இயக்கம் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நாங்க இதெல்லாம் வந்து தரமான டிரான்ஸ்ஃபார்மர்கள், அதனாலதான் விலை அதிகம், சீப்பா போனீங்கன்னா குவாலிட்டியும் சீப்பா இருக்கும், இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம தமாஷா ஒரு கவுண்டர் கொடுத்திருந்தோங்க. பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்வாரியத்திலிருந்து ஒரு பதில் வந்திருந்தது, அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் வந்து காப்பர் சுருளி, ஆனா இவங்க சொன்னது வந்து அலுமினியம் சுருளி, அதனால வந்து விலை வித்தியாசம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன நடந்தது, இந்த அறப்போர் இயக்கத்தோட குற்றச்சாட்டு ஏராளமான ஆதாரங்களோட அவங்க கொடுத்துருக்காங்க, எத்தனை மீடியாக்கள்ல விவாதம் நடந்தது சொல்லுங்க, சோசியல் மீடியால தான் இதை பத்தி விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அடுத்தது தமிழ்நாடு மின்வாரியம் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க, ஒரு பதில் கொடுக்குறாங்கன்னும் போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்கள்லாம் இதை சோசியல் மீடியாவில் பெருசாக ஷேர் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு, அறப்போர் இயக்கம் கொடுத்த தகவல்கள்லாம் தப்பு, அதுக்கு தமிழ்நாடு மின்வாரியம் சரியாக கவுண்டர் கொடுத்துட்டாங்க
அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. அப்போ நாம ஒரு குற்றச்சாட்டையோ இல்லை ஒரு வாதத்தையோ முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதிர்த்தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கவுண்டர்லாம் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அல்ல அட்லீஸ்ட் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாட்டாலும் இந்த மாதிரி கவுண்டர் வரும்பொழுது அதுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த அறப்போர் இயக்கம் என்ன பண்ணாங்க, கிளீனாக கொடுத்துருக்காங்க, இல்லை இல்லை அதுவும் வந்து காப்பர் சூருளி தான், இதுவும் காப்பர் சூருளி தான் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை பேரை போய் சேர்ந்துது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த அறப்போர் இயக்கம் சொன்ன இந்த விஷயத்தை எத்தனை பேர் வந்து ட்வீட் பண்ணாங்க, தமிழ்நாடு விண்வாரியத்தோட வாதத்தை ட்வீட் பண்ண மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அறப்போர் இயக்கத்தோடைய கிளாரிஃபிகேஷனை ட்வீட் பண்ணாங்களா? அடுத்தது அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள், அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு. இந்த ரெண்டு இஷ்யூ இருக்குதுங்க, நம்ம ஒரு பதிவில் கேட்டிருந்தோம், செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கேயாவது நான் காசு வாங்கினேன் அதை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா கோர்ட்ல, இதை யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து சில கோர்ட் ஜட்மெண்ட் அனுப்பியிருந்தாங்க, அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதா எங்கேயுமே இல்லை. இந்த மூணு பேர், அந்த அலர்ஜ் டு பி பி ஏ சண்முகம்னு ஒருத்தர், அதுக்கப்புறமா சகாயராஜ் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் வெற்றி செல்வன் ஒருத்தர், இந்த மூணு பேர் தான் வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நான் காசு வாங்கினா நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு எங்கேயும் சொன்னதா இதுவரைக்கும் எந்த விதமான ஆதாரமும் என்கிட்ட கிடைக்கலங்க. ஃபர்தரா இந்த மூணு பேர் போயிட்டு அந்த கேஸை குவாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு அதனால எம்எல்ஏ இருக்க கேஸை குவாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஒரு குவாஷ் பெட்டிஷனுக்கு போறாரு. ஆனா நான் காசு வாங்கினேன் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு குவாஷ் பண்ணணும்னு கேட்டதா இது வரைக்கும் நான் எதுவும் பார்க்கலங்க. சரி, அடுத்தது இப்ப அவர் சொல்றாரு செந்தில் பாலாஜி அவர்கள் காசு வாங்கினாரு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது எந்த ஒரு பத்திரிகையாளரும் அங்க இருந்தவங்க அதை எப்படிங்க காசு வாங்கினாரு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா காசு வாங்குறது தப்பு இல்லையா, இந்த கேள்வியை ஒருத்தருமே கேட்கல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க காசு வாங்கினார், அதுல சில பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியல அதனால அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப காசு வாங்கிக்குன்னு யாரோ சில பேருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரா? அப்ப அதை எப்படி ஏத்துக்க முடியும்? திறமையானவர்களை விட்டுட்டு காசு கொடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருந்தா அது பெரிய தப்பு இல்லையா? இந்த கேள்வியும் யாருமே கேட்கவில்லை. ஏன்னா தெரியும் இன்னைக்கு வந்து அரசியல்ன்றது அப்படித்தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பதில சொன்னாலும், ஏங்க ஒரு முதலமைச்சரே சொல்லலையா மேற்கு வங்காளத்துல கட்சி நிர்வாகிகள்லாம் அந்த கட்மணி வாங்கினீங்களா அதெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கோ அப்படின்னு எந்த ஊடகமாவது போய் கேட்டாங்களா? என்னங்க ஒரு சிஎம்ஏ சொல்றீங்க, கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து இந்த அரசு சேவை வழங்குவதற்கு கொடுக்குற இதெல்லாம் 10% 20% கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதானே இதெல்லாம் நடந்துருக்குது, இதெல்லாம் ஊழல் இல்லையா, இதெல்லாம் தப்பு இல்லையா, இதை நீங்களே வந்து இப்போ திருப்பி கொடுங்கன்னு சொல்றீங்க, அப்போ எத்தனை வருஷமா நடந்துருக்குது, அப்போ இத்தனை வருஷமா மக்கள்லாம் எத்தனை கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருப்பார்கள், இப்படித்தான் வந்து அரசு திட்டங்கள்லாம் நாசமா போதான்னு ஒருத்தரும் அந்த கேள்வி கேட்கல. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது, காசு வாங்கினா திருப்பி கொடுத்துட்டாரு, நல்லா இருக்குல்ல அது. அப்போ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஊடகங்களும் இருக்கின்றன, அப்ப இந்த மாதிரியான பதில்கள் தான் வரும், அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பதில் சொல்றீங்க அப்படின்னு என்ன கேட்டா நான் என்னங்க பண்ண முடியும், சொல்ல போனா இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும், ஓ இந்த மாதிரி எல்லாம் பதில் வருமா அப்ப அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கறது அப்படின்னு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த மாதிரி பதில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்லலை, அவர் காமெடிக்காக பண்ணது, ஒருவேளை இப்படி யாராவது பதில் சொன்னாங்கன்னா அப்ப அதை எப்படி கவுண்டர் பண்றது அப்படின்னு உங்களை ப்ரிப்பேர் பண்றேன்னு நினைச்சிட்டு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்ன சார் நீங்க இது மாதிரிலாம் சொல்றீங்களே அப்படின்னா, ஆஸ் எ கமெண்டேட்டர் நடக்கின்ற விஷயங்களை பத்தி இந்த மாதிரி நடக்கலாம் இது இப்படி போலாம் அப்படின்னு சொல்றது தாங்க என்னுடைய வேலை. சோ அதுக்காக வந்து குறை சொன்னீங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டு போறேன், அதை வந்து நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல, பட் ஒன் டே உங்களுக்கு எல்லாம் அது புரியும் அது சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. சரி, இப்போ நம்ம அந்த டைட்டில் மேட்டருக்கு வரும். செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு வந்து இன்றைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம ரெக்கார்டிங் போற சமயத்துல அதனுடைய முடிவு என்ன அப்படின்றது தெரியலங்க. இன்னைக்கு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் அவருடைய ஆர்கியூமெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு கபில் சிபல் அவர்கள் ஆர்கியூ பண்ணாரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆஸ்பெக்டை பத்தி கேட்கும்போது இல்லை இல்லை அது என்ஆர் இளங்கோ அவர்கள் ஆர்கியூ பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கபில் சிபல் அவர்கள் திருப்பி திருப்பி இதைத்தான் சொல்றாரு, பாருங்க
அவங்களுக்கு வந்து கஸ்டடி எடுக்கிறதுக்கு போலீஸ் பவர்ஸ் கிடையாது அப்படின்றாரு. சொல்லிட்டு அந்த 15 நாளைக்குள்ள கஸ்டடி எடுத்திருக்கணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்டையும் முன்வைத்திருந்தார். நாம் அன்னைக்கே சொல்லியிருந்தோம், கஸ்டடியில் எடுக்க பவர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் 15 டேஸ் என்ன, அடுத்த 15 டேஸ் என்ன, கிடையாதுன்னா கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அத்தோடு நிறுத்திக்கணும் ஆர்குமெண்ட்டு. அப்படியும் ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு மொதல் 15 நாளைக்குள்ளதான் கஸ்டடி எடுக்க முடியும், அதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது கவுண்டராக போகிறது இல்லையா? நம்ம சொல்கிற ஆர்குமெண்ட்டுக்கு நாமளே இன்னொரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதைத்தான் இன்றைக்கு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் கேட்டிருக்கிறார். மொதல் 5 நாளைக்குள்ள கஸ்டடி எடுக்கணும் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஈடிக்கு கஸ்டடியில் எடுக்கிறதுக்கே பவர்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களே, இது எப்படி இதை வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அப்போ என்ன வந்து பார்த்தீங்களா, நாம் சொன்னதை கேட்டு சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணாருன்னா சொல்ல முடியும்? கிடையவே கிடையாது. இதுதான் லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சா இப்படித்தான் வரும், கடைசி பாலில் வந்து ஒரு ரன் எடுக்கணும், அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் எடுக்க விடாமல் சுற்றி ஃபீல்டர்ஸை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்போ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், ஒரே அடி தூக்கி அடிக்க வேண்டியதுதான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டே கான்ட்ரடிக்டரியாக இருந்ததுன்னால் அப்போ எதிர்த்தரப்புலேருந்து இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்டை தான் முன்வைப்பார்கள், அதைத்தான் நாம் சொன்னோம், அதைத்தான் அங்கேயும் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதைத்தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். நேற்றைக்கு கபில் சிபல் அவர்கள் ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது லைவ்ல அந்த ட்விட்டர் சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆர்கியூமெண்ட் முன்வைக்கிறாங்கன்றதை அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் கபில் சிபல் அவர்கள் தரப்பு வைத்த வாதம்னு என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க, உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதன் பேரில் நீங்கள் வந்து ரெய்டு நடத்துறீங்க, அரெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னா எப்படி, இந்த கஸ்டோடியல் இதெல்லாம் உங்களுக்கு பவர்ஸ் கிடையாது, ஏற்கனவே உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, அவ்வளோதான், இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ் உங்களுக்கு கிடையாது, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் துணிக்க ஆர்கியூ பண்ணியிருந்தாருங்க. சரி, இப்போ ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் பார்ப்போம். லெட்டஸ்ஸே போலீஸ் வந்து ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, இவர் வந்து 1 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினார் அப்படின்றது, ரைட். இப்போது அதன் பேரில் இடி வந்து ரெய்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெய்டு கண்டக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல சே ஒரு 100 கோடி ரூபா அப்படியே கேஷாக கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் 100 கோடி ரூபா மதிப்புள்ள தங்க நகைகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. இதெல்லாம் விட்டுருங்க, ஏற்கனவே உங்ககிட்ட அந்த 1 கோடி லஞ்சம் வாங்கினார், அதான ஆதாரம், நீங்கள் ஃபர்தராலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இதைத்தான் இன்றைக்கு சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியாது, ஏற்கனவே இருக்க ஆதாரத்தை வச்சு தான் என்கொயரி மட்டுமே நடத்தலாம் அப்படின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டால், இப்போ இந்த PMLA-வில் பார்த்தீங்கன்னா இடி வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கூட இல்லை கேஸில் வந்து வலிமையான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு நினச்சா கேஸை க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஷர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஏற்கனவே இருக்க ஆதாரத்தை வச்சு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஆதாரத்தில் இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இவங்க வந்து போய் ரெய்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்தராக கிடைக்கிற விஷயங்கள்லேருந்து பார்க்கும்போது இல்லைன்னு தெரிஞ்சால் க்ளோஸ் பண்ணலாம். அப்போது அந்த ஃபர்தராக கிடைக்கிறதுன்றது எப்போ கிடைக்கும், இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணாதானே. இதுதான் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டாகவும் இருக்கின்றது. இந்த PMLA ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஐயா என்கிட்ட இருக்க பணம் நேர்மையாக சம்பாதிச்ச பணம், மூட்டை தூக்கி வயிற்று கூட நான் சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்டு மேலே. இதில் சொலிசிட்டர் ஜெனரல் இன்னொரு பாயிண்ட்டையும் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாருங்க. அதாவது இந்த PMLA அப்படின்றது உலக நாடுகள் முழுக்க ஐநாவின் தலைமையில் இந்த மாதிரி ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், அதுக்கப்புறம் மணி லாண்டரிங், இதெல்லாம் அந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஒரு கூட்டு முயற்சியாக இது உருவாக்கப்பட்டது, இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க கூடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாட்டிலும் என்ன மாதிரி சட்டம் வச்சுக்கிறீங்க, இது நான் எங்கள் ப்ரொவிஷனுக்கு ஒத்து வரலையே, இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஸ்ட்ரிங்ஜென்ட்டாக மாற்றணும் அப்படி, அந்த FATF டைரக்ஷன் படி இங்கே அந்த PMLA-ல சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. யூபிஏ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், மோடி ஆட்சி காலத்தில் இல்லை. இதில் இந்த இடி கஸ்டடி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் ரொம்ப அழகாக கோட் பண்ணியிருக்காரு. இது பாருங்க, செக்ஷன் 167 CRPC, கஸ்டடி சச் கஸ்டடின்னு தான் சொல்லுதே தவிர அது ஜுடிஷியல் கஸ்டடியா இல்லை போலீஸ் கஸ்டடியா அப்படின்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணல.
இதுவரைக்கும் பல வழக்குகளை இந்த மாதிரி கஸ்டடி கொடுத்துருக்காங்க. அது இல்லைன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணவே முடியாது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இடியுடைய பவர்னு நான் சொல்லலை, இட் இஸ் மை டியூட்டி அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்காரு அவர். தீர்ப்பு என்னைக்கு வரும் அப்படின்றத நம்ம ரெக்கார்டிங் போகிற நேரத்தில் தெரியலங்க. பட் எதுவாக இருந்தாலும் இடி கஸ்டடியை தவிர்ப்பது இல்லை இடி இன்வெஸ்டிகேஷனை நிறுத்துவது அப்படின்றது சாத்தியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. தீர்ப்பு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு தரப்பில் யாராக இருந்தாலும் இது மேலும் அப்பீல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸாக இருக்கின்றது. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் லைவ்லா பார் அண்ட் பெஞ்ச் இந்த மாதிரியான சில ட்விட்டர் ஹேண்டில்ஸ் இருக்கு, இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உருட்டி விட்டார், மிரட்டி விட்டார், இடி அலறி நெருங்கி விட்டார்கள், இப்படிலாம் தான் போட்டுனுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் இடி அதிகாரிகளுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை, நடுங்கி போன அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அது சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறாரு, இதை பாருங்க, த பவர் ஆஃப் அரஸ்ட்ன்றது இருக்குது, ஆனால் இதை வந்து தவறாக பிரயோகப்படுத்தினதாக நிரூபிக்கப்பட்டால் அந்த இடி அதிகாரிக்கு சிறை தண்டனை வழங்குவதற்கும் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் இடம் இருக்கின்றது. கூடவே யாராவது டுபாகூர் டாக்குமெண்ட்டை கொடுத்து, சார் இது பாருங்க சார் இவர் இது மாதிரி பண்ணிட்டாரு, இவர் மேலே ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டுபாகூர் டாக்குமெண்ட்டை உண்மை என்று நம்பி அந்த இடி அதிகாரிகள் வந்து ஆக்ஷன் எடுத்து யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடி அதிகாரி மட்டும் இல்லை, அந்த டுபாகூர் டாக்குமெண்ட்டு கொடுக்குறாரு பாருங்க ஃபேக் டாக்குமெண்ட்டு, அவருக்கும் சிறை தண்டனை உண்டு. ஸோ ரெண்டு சைடையும் கவர் பண்ணி தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. யாரும் வந்து அவ்வளோ சுலபத்தில் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த ப்ரொவிஷன்ஸை சொன்ன உடனே இதை பாருங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இடி அதிகாரிகளுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையா, ஆடி போய்விட்டார்கள், இப்படியெல்லாம் போட்டு உருட்டின்னுக்கிறாங்க. அதனால ஒரு சில தமிழ் ஊடகங்களில் வர தலைப்பு செய்திகள் இதெல்லாம் எல்லாருக்கும் டேக் வித் பின்ச் ஆஃப் சால்ட்டு. கூடவே வந்து அந்த கட்சி ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவங்கெல்லாம் வேற இருக்காங்க, தண்ணி குடிக்க வைத்தார், தலையாட்ட வைத்தார், இப்படிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் வந்து அப்படியே பார்த்தோமா ரைட்டு என்ஜாய் பண்ணுமா அத்தோட போயிடணும். உண்மை என்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இதுக்காகவே இந்த லீகல் இஷ்யூஸை மட்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க ஹேண்டில்ஸ் நிறைய இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாதான் உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். மற்றபடி நீங்கள் வந்து கட்சி அனுதாபியாக இருந்தால் அந்த மாதிரி ட்வீட் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். அது வந்து ஒரு தற்காலிக சந்தோஷம்தான் தீர்ப்பு வருகின்ற வரைக்கும். தீர்ப்பு வந்த பிறகுதான் அந்த சந்தோஷம் நீடிக்குமா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம். We'll be right back.